நேற்றைய சக்கரவர்த்தி திருமகன் அரண்மனையிலிருந்து கிளம்பி வனத்துக்கு புறப்பட்டார். சீதை நானும் உடன் வருவேன் என்று பல காரணங்களை சொல்லி வருவதற்காக தயாராக இருந்தார். சிராட்டியையும் அழைத்துக் கொண்டு இளைய பெருமாளையும் அழைத்துக் கொண்டு வெளியில் கிளம்பும்போது தசரதன் வருகிறான். சுமந்திர தேரை ஓட்டுகிறார். தேரை ஓட்டாதே என்று தசரதன் சொல்ல, தேரை ஓட்டு என்று ராமன் அக்கட்டளையிட சுமந்திரர் எப்படி இருந்தார் கேட்டார். இரண்டு சக்கரங்களுக்கு இடையிலே அகப்பட்டுக் கொண்ட எலுமிச்சம்பழம் எப்படி நசுங்குமோ அப்படி உள்ளம் நினைத்தாராம். ஓட்டுறதா வேண்டாமா அப்படின்ட்டு ஒரு விதமாக தேரை ஓட்டி கொண்டு கிளம்புறார். மக்கள் அத்தனை பேருமே ராமன் பின்னாலே வருகிறார்கள். எல்லோரும் அயோத்தியின் எல்லைக்கு வந்தார்கள். அன்று இரவு அங்கே தங்கினார்கள். ராமன் பார்த்தார், இவர்கள் போக மாட்டார்கள் போல இருக்கிறதே, என்ன பண்ணுவது என்று சிந்தித்தார். சுமந்திரரை நடு இரவிலே எழுப்பி தேரை அயோத்தி பக்கம் செல்வது போல் போக்கு காட்டி பிறகு வேறு திசையிலே திரும்பி காட்டுக்கு செல்ல வேண்டும். எழுந்தவுடனே இவர்கள் தேரனுடைய அடிச்சுவற்றை பார்த்து நான் அயோத்திக்கு திரும்பி இருக்கிறேன் என்று எண்ணி எல்லோரும் அயோத்திக்கு போய்விடுவார்கள், நாம் வனத்துக்கு போவதற்கு சரியாக இருக்கும் என்று சொல்ல சுமந்திரர் தேரை அயோத்தி பக்கமாக ஓட்டி தேரை திருப்பி காட்டுக்கு செல்கிறார். மக்கள் விழித்தெழுந்து பார்க்கிறார்கள். தேர் சக்கரம் அயோத்தியை நோக்கி சென்றிருப்பதை பார்த்தவுடனே ராமன் அயோத்திக்கு எழுந்துள்ளிருக்கிறான் என்று முடிவு செய்து அத்தனை பேருமே அயோத்திக்கு செல்வதற்கு தயாரானார்கள். இதனிடையில் எம்பெருமான் சுமந்திர தேரை ஓட்ட சொல்லி கங்கையின் கரையிலே வந்து சேருகிறான். அங்கே சிங்கி பேரம் என்று ஒரு இடம். இந்த சிங்கி பேரத்திலே ஒரு வேத தலைவன், அவனுக்கு குஹன் என்று பெயர். அந்த குஹனுடைய இருப்பிடத்திற்கு சக்கரவர்த்தி திருமகன் ராமன் வந்தபொழுது குஹன் அவரை பார்த்து ஈத்ரிசோஹி மகாபாகோ கஹா பிராப்ஸ்யதி அதிதிம் சுபம், சுவாமி உங்களை போன்ற பெரிய மகாங்கு எங்களுடைய குருதேக்கு அதிதியாக விருந்தாளியாக வருவது என்பது எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. சதோ குணபது ஆகையினை நாங்கள் உயர்ந்ததா இருக்கின்ற அன்னாத்தியம் உபாதாய அன்னங்கள் முதலியவைகளை எடுத்துக்கொண்டு கம்பன் கொஞ்சம் பாடுபடுறான், பின்னால பார்க்க போறோம். பெரியவர்களை பார்க்க போகும்பொழுதும் கையுறையாக ஏதாவது பொருள் கொண்டு செல்ல வேண்டும். குழந்தைகளை பார்க்கும் பொழுதோ பெரியவர்களை பார்க்கும் பொழுதோ வெறும் கையோடு நாம் செல்லக்கூடாது, கையில் ஏதாவது எடுத்து செல்ல வேண்டும். இவன் அன்னம் போன்றவைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு ராமனுக்கு அதிதி சத்காரம் பண்ண வேண்டும். அதிதி சத்காரம் என்பது பெரிய செய்தி. அதி சத்காரம் யார் யாரோ போடு போட்டுருக்கார். அதி சத்காரம் என்றால் உண்மையிலேயே தர்மத்திலேயே மிகப்பெரிய தர்மம். சொல்லாமல் வருபவர் அதிதி, சொல்லிட்டு வருபவர் இல்லை. ஏதோ திடீர்னு வந்துடுறார், மிகப்பெரிய மகான், அவர் வரக்கூடாதவர் வந்திருக்கார். அவருக்கு உபச்சாரங்களை பண்ணணும். அவ்யம் பாத்தியம் ஆசம்யம் ஸ்நானியம் என்று உபச்சாரங்களை எல்லாம் பண்ண வேண்டும். உபச்சாரங்களை அன்போடு பண்ண வேண்டும். அவருக்கு நாம் என்ன உணவு கொடுக்கிறோம் என்பது வேறு, நாம் அவரை உபசரித்தல் என்பது வேறு. உபசரிப்பதிலே இன்முகம் காட்டி வரவேற்று உபசரிக்க வேண்டும். அதைத்தான் குஹன் செய்தான். அன்னாத்தியம் உபாதாய சதகிதம், பல வகையான அன்னங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து சக்கரவர்த்தி திருமகன் ராமனை வரவேற்றான். அர்ஜியன் கே உபாநயத்து சிப்ரம், முதல்ல வந்தவுடனே அர்ஜியம்
சுவாகத்தம்னு சொல்லணும், வாங்கோ. அவர்கள் வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் கையிலே தீர்த்தத்தை கொடுத்து வரவேற்பு இருக்கிறது, அதுக்கு அர்க்யம். பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணும்பொழுது முதல்ல அர்க்யம், அதன் பிறகு அவர்கள் காலை சோதித்துக் கொள்ள வேண்டும், அளந்து கொள்ள வேண்டும், அதற்காக பாத்தியம். அதற்கு பிறகு அவர்கள் ஆசமனியம் பண்ண வேண்டும், ஆகவே ஆசமனியம். இப்படி காட்டிலே இருக்கின்ற வேடன் அவன் எங்க யார்கிட்டையும் போய் பாடம் கேட்கல, வேத அத்தியனம் பண்ணல, ராமனிடத்திலே இருந்த பக்தியினாலே இந்த அனுஷ்டானம் அவனுக்கு தன்னால் வந்து விடுகிறது. பக்தியினுடைய முதிர்ந்த நிலை அனுஷ்டானம். பக்தி இல்லாத அனுஷ்டானம் இருக்கிறதே, அது ஏதோ அனுஷ்டானம் பண்ண வேண்டும் என்பதற்காக பண்ணுகிறோமே தவிர, அனுஷ்டானம் என்ற வடமொழி சொல்லுக்கு நடைமுறை என்று அர்த்தம். ஆச்சாரம் என்று சொன்னால் ஒழுக்கம் என்று அர்த்தம். ஆச்சாரம் வேறு, அனுஷ்டானம் வேறு. ஆச்சாரம் எல்லா மக்களுக்கும் பொது, அனுஷ்டானம் அவரவருடைய ஆசிரமத்துக்கு தகுந்தாற்போல் மாறும். ஆச்சாரத்தையும் அனுஷ்டானத்தையும் ஒன்றாக்கினால் அதை விட தொல்லை வேறு இல்லை. நாம் அனுஷ்டானத்தையே ஆச்சாரம் என்று பறைசாற்றிக் கொண்டிருக்கிறோம். வேட்டு தரித்துக் கொள்வது, பலரிட திருமணங்கள் இட்டுக் கொள்வது, இவைகள் எல்லாம் அனுஷ்டானங்கள், நடைமுறை. ஆனால் ஆச்சாரம் என்பது உண்மையை பேசுதல், நல்லவனாக இருத்தல், அன்புள்ளவனாக இருத்தல், பக்தி உள்ளவனாக இருத்தல், ஒழுக்கம் உள்ளவனாக இருத்தல், ஒருவன் ஒருத்தி என்று வாழ்கின்ற வாழ்க்கை உடையவனாக இருத்தல், இத்தனையும் கலந்தது. டிஸ்பைட் காமன் ஃபார் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ், அது எல்லோருக்கும் போதும். அனுஷ்டானம் என்பது அவரவர்கள் பிறந்த அந்த குலத்திற்கு ஏற்ற நடைமுறைகளை அவர்கள் வழி வழியாக பின்பற்றி வருவது. இங்கே காட்டிலே இருக்கின்ற இவனுக்கு ஆச்சாரமும் தெரியாது, அனுஷ்டானமும் தெரியாது, ஆனால் வருபவர்களை உபதரிக்க வேண்டும் என்ற பாங்கு இருக்கிறதே, அது அவரிடத்திலே நிறைய இருக்கிறது. உடனே அவன் ராமனை பார்த்து சொல்லுகிறான், பாக்கியம் பிரேஷ்ய பவான் பக்தா. குகனுடைய தயவுதான் ராமனுக்கு தேவை, உண்மையிலேயே அதுதான் கதை. அவன் தயவு இல்லை என்றால் கங்கையை கடந்து போவது என்பது நடக்காத காரியம். ஆனால் குகன் என்ன சொல்லுகிறான், நீங்களும் உத்தரவிடுங்கள், உத்தரவிடுகின்ற அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறது, உங்களுக்கு நான் அடிமை, நீங்கள் எங்களுக்கு உத்தரவிட்டால் நீங்கள் என்ன சொல்லுகிறோ அதை நாங்கள் செய்கிறோம், உங்களுக்கு வேண்டிய எல்லாம் நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். பக்ஷம் போஜ்யம் சபேயம் அப்படி உபஸ்திதம். திருவாராதனம் பண்ணதே ஒரு மந்திரம் உண்டு, இதெல்லாம் வச்சு திருவாராதனம் பண்ணுறோம் அப்படின்னு அந்த மந்திரத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். நம்ம பகவானுக்கு ஆராதனம் பண்ணதே மானசீக ஆராதனமும் உண்டு. இந்த மானசீக ஆராதனத்தில் தான் பெரியவெல்லாம் ரொம்ப ஈடுபட்டான். ஆராதயாமி கிருதி கேசவம் ஆத்மகேகே மாயாபுரே ஹிருதய பங்கஜ சன்னிவிஷ்டம் ஸ்ரத்தாநதி விமலசித்த ஜலாபிஷேகைஹி நித்யம் சமாதி குசுமைஹி அபுனர்பவாயா. அந்தர்யாமியாக இருக்கின்ற எம்பெருமான் இருக்காரே, ஆராதயாமி ஹிருதி கேசவம், நம் இதயத்திலே இருக்கிறார், நம் இதயத்திலே சன்னிவிஷ்டம் நன்றாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இந்த சரீரம் நமக்கே பிடிக்கவில்லை, சில சமயங்களிலே உடல் சரியில்லை, நாம் தீர்த்தம் ஆடவில்லை என்று சொன்னால் நம் சரீரம் நமக்கே பிடிக்கிறது. ஆனால் எம்பெருமான் இந்த சரீரத்தை ஒரு போக்கியமான வஸ்து என்று உள்ளே உறைந்து கிடக்கிறானே, அதை எண்ணி பார்த்து அப்பனே இந்த சரீரத்துக்குள்ளே ஆத்மாவுக்குள்ளே அணுவாக புகுந்து இருக்கிறாயே, ஆராதயாமே இது கேசவம் ஆத்மகேசி மாயாபுரி ஹிருதய பங்கஜ சன்னிவிஷ்டம் நன்னா உட்காந்துருக்கான். அவனுக்கு திருமஞ்சனம் பண்ணணுமேனா ஸ்ரத்தா நதி ரொம்ப முக்கியம், இதுதான் ஸ்ரத்த இருக்கணும். அது மாத்திரம் இல்ல, விமல சித்தம் திருவாராதனம் பண்ற அந்த ஒரு மணி அவகாசமாவது மனசு வேற எங்கேயும் போகாம இருக்கணும்.
ஜலாபிஷேகை. அதுக்கப்புறம் சித்தியம் சமாதி குசுமை. ஒரு சில மணித்துளிகள் அமைதியாக இருந்து அவனுக்கு ஆராதனம் பண்ணணும். அப்படி ஆராதனம் பண்ணச்சே நம்ம அன்னங்கள்லாம் வைக்கிறோமோ இல்லையோ, பக்ஷ்யம் போஜ்யம் பேயம், எது அதாவது சிலது சாப்பிட்றது சிலது உரியது, இப்படி இவைகளையெல்லாம் வச்சு லேகியம் அல்வா போன்றவைகள்லாம் லேகியம்னு பேர். சமபக்தா இதையெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு உபதரிக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கேன். அது மாத்திரம் இல்லை, உங்களுடைய பரிவாரங்கள் தங்கறதுக்கு அவ படுக்கிறதுக்கு சயனிஜ முக்கியானி வாஜினம் சுவாதனம் சத்தே. உன்னுடைய பரிவாரங்கள்லாம் படுக்கிறதுக்கு வேண்டிய படுக்க தயார் பண்ணிருக்கேன். உடைய குதிரைகள்லாம் இருக்கோ இல்லையோ, அந்த குதிரைகளுக்கு ஆகார ஊனம் இல்லையா, அதெல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கேன். ஆகினாலே ராமா நீ எனக்கு விருந்தாளி, உன்னை உபதரிக்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. உன்னுடைய வீடு, உன் மாளிகை நினைச்சுக்கோ, இங்கேயே தங்கிடு. காட்டுல தானே தங்கணும், இது காடு தானே என்னுடைய இடம் இருக்கு, இங்கேயே தங்கிடு. அத்தீதா பிரகிஷ்டா ராமன் பார்த்தான், அப்பா குஹா உன்னுடைய அன்பு உன்னுடைய உபச்சாரங்கள் இதனால நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். நீ கொண்டு வந்த பொருள்கள் எல்லாம் பார்த்த உடனேயே எனக்கு மகிழ்ச்சி அதிகமா இருக்கு. ஆகையினாலே நீ இன்று இரவு உன்னுடைய இடத்துக்கு போய் தங்கி மறுநாள் காலையில வந்து எங்களை கங்கையினுடைய மதுகரையில கொண்டு போய் சேர்க்கணும், அந்த காரியத்தை பண்ணு. இது வால்மீகி ராமாயணத்துல இருக்கு. புகழுக்கு அளவுக்கு அதிகமா இடம் கொடுத்து அந்த பாத்திரத்தை உயர்த்தினவன் கம்பன். எனக்கு ரொம்ப பிடித்த படலமே உகப்படலம் தான். ஏறக்குறைய 64 பாடல்கள், 64 பாடல்கள் மனப்பாடம். எம்பெருமானை நம்ம பரவேற்ற உபசரித்த பாங்கி இருக்கிறதே கம்பன் தான் எழுத முடியும், வேற யாரும் எழுத முடியாது. சிங்கி தேரம் என திரை கங்கையின் மருந்து தோன்றும் நகர்வுரை வாழ்க்கையன். சிங்கி தேரம் என்ற பகுதியிலே வாழ்கின்றவன் இந்த குகன். அவன் ஒருங்கு தேனோடு மீன் உபகாரத்தான். வால்மீகியிலிருந்து மாறுபடுறான், வால்மீகி அன்னத்தை எல்லாம் கொண்டு வந்தான்னு எழுதுகிறான். இவர் என்ன எழுதுறான், தேனையும் மீனையும் கொண்டு வந்தான். அது ஏன் கம்பன் தேனையும் மீனையும் கொண்டு வந்தான், சற்று ஆராய்ந்து பார்க்கணும். அவன் காட்டிலே இருப்பவன், கங்கையின் கரையிலே இருப்பவன், எது கிடைக்கிறதோ அதை கொண்டு வந்திருக்கிறான். நதியிலிருந்து மீனை பிடிச்சு கொண்டு வந்திருக்கிறான். அவனுடைய அன்பின் பக்தியின் ஆழத்தை காட்டுவதற்காக நதியிலிருந்து மீனை கொண்டு வந்திருக்கிறான். அவனுடைய பக்தியின் உயர்வை காட்டுவதற்காக மலையிலிருந்து தேனை கொண்டு வந்திருக்கிறான். கம்பன் என்ன மீதுதான், பக்தி ஆழ்ந்ததாக இருக்க வேண்டும், பக்தி உயர்ந்ததாக இருக்க வேண்டும். எம்பெருமானுக்கு நாம் என்ன சமர்ப்பிக்கிறோம் என்பது பெரியதல்ல, எப்படி சமர்ப்பிக்கிறோம் என்பது பக்தியினுடைய ஆழம். பக்தியை பற்றி இன்னைக்கெல்லாம் பேசலாம், மிக சிறந்த ஒரு கான்செப்ட். அந்த பக்தியை காட்டிலே இருக்கின்ற குகனிடத்தில் வைத்திருக்கிறான் கம்பன். குகன் ராமன் தங்கி இருக்கும் இடத்திற்கு வந்திருக்கிறான், பரிவாரங்களோடு வந்திருக்கிறான், தேனையும் மீனையும் கொண்டு வந்திருக்கிறான். அந்த பண்ணகசாலை வாசல்களில் நிற்கிறான். அவனுடைய உடல் கட்டு அமைப்பிருக்கிறதே மிக பெரிய ஒரு அமைப்பு, பாறையை போன்ற நெஞ்சை உடையவன். அவனது முன் கையிலே இருக்கின்ற ரோமங்கள் பணன் செரும்பு எப்படி இருக்குமோ அதுபோல் இருக்கின்றன. அப்படியானால் அவன் சரீரம் எவ்வளவு வலிமை உள்ளதாக இருக்க வேண்டும் என்பதை கம்பன் காட்டுகிறான். அவ்வளவு பெரிய அந்த உள்ளம், அவர்களே அன்பு பக்தி நிறைந்திருக்கிறது. பெரியவர்கள் இருக்கும் இடத்திலே நாம் உறக்க பேசக்கூடாது என்ற பண்பாட்டை காட்டுகிறார் கம்பன். பூவா முன்னம் வாய்திருந்து யாருன்னு கேட்கலையா, இளையோன் குருகி இளைய பெருமாள் லக்ஷ்மணர் வந்து எழுத பார்க்கிறார். புகன் நிற்கிறான், தேனும் மீனும் நிற்கிறான்,
நீ ஆவல் யார், யாரப்பா நீ, எதற்காக வந்திருக்கிறாய் என்று இளைய பெருமாள் புவனை பார்த்து அன்பில் இறங்கினான், அன்பின் அதை கேட்டான். உடனே இளைய பெருமாளையே ராமன் என்று எண்ணிவிடுகிறான். இவன் ராமனை பார்த்ததில்லை. எனவே சவவேடத்திலே வந்திருக்கின்ற இளைய பெருமாளை பார்த்து அவனையே ராமன் என்று இவன் முடிவு செய்து தேவா நின் கடன் சேவிக்க வந்தனன், அப்படே உன்னுடைய திருவடியை சேவிக்க வேண்டும் என்று வந்திருக்கிறேன். நாவாய் வேட்டுவன், நான் படகுக்கு சொந்தக்காரனான வேடுவன், நாய் அடியேன் என்றான். ஒரு பெரிய பகுதியினுடைய தலைவன், 1000 படகுகளுக்கு சொந்தக்காரன். அவன் என்ன சொல்லுகிறான், நாய் அடியேன். நாம் எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும் எம்பெருமானை பொறுத்தவரையில் நாம் அறியவர்கள். வேடன் காட்சிக்கு செல்லும் பொழுது அவன் பின்னால் அவனது நாய் தானே செல்லுகிறது. அதுபோல எம்பெருமான் எழுந்தருளும் பொழுது அணு யாத்திரையாக அவன் பின்னால் நாம் செல்ல வேண்டும் என்பதை குகன் என்ற ஒரு பாத்திரத்தை வைத்து கம்பன் காட்டுகின்ற அழகு இருக்கிறதே, மிகப்பெரிய நாவாய் நாய் அறிய நேர்கின்றார். உடனே உள்ளே சென்று லக்ஷ்மணன் சொன்னான், அண்ணா வெளியிலே ஒருவன் வந்திருக்கிறான், நிமிர்ந்த கூட்டத்தோடு இருக்கிறான், தாயினும் நல்லான். அவனது இயல்பை பார்க்கும் பொழுது தாயை விட நல்லவனாக இருக்கிறான். தன்னுடைய குழந்தை சாப்பிடவில்லையே என்ற எண்ணம் தாய்க்குத்தான் இருக்கும். காட்டிலே வந்திருக்கிறான், உணவுக்கு என்ன செய்ய போகிறோம் என்று நினைந்து உணவுப் பொருள்களை அவன் கொண்டு வந்திருக்கின்ற பாங்கை பார்க்கும் பொழுது நம்மை காட்டுக்கு விரட்டினாலே ஒரு தாய் அவளையும் காட்டிலே இருக்க அன்பை காட்டுகின்றானே இவனையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அந்த தாயினும் அல்லான் என்று லக்ஷ்மணன் வாயினாலேயே தாயை விட சிறந்தவன் புகன் என்று சொல்ல வைக்கிறார் கம்பன். எம்பெருமான் ராமன் பன்னக சாலையிலிருந்து வெளியிலே வருகிறான். புகன் தான் கொண்டு வந்த பொருள்களை தான் வைத்து வணங்கி தன்னை பற்றி அறிமுகப்படுத்திக் கொள்கிறான். ராமன் சொன்னான், நிச்சு ஈண்டு என்று பொக்கு, இங்கேயே நில் என்று சொல்லி, நீ இன்று இரவு உன்னுடைய இடத்துக்கு சென்று நாளை காலை வரலாம், இப்பொழுது சற்று நேரம் இங்கே இரு. இருத்தி ஈண்டு என்ன ஓடும், இருத்தி நல்ல தமிழ், இருத்தின்னு உட்கார்ந்துன்னு அர்த்தம். பெரிய யாழ்ப்பாணத்தில் தமிழ் புலவர் வந்தார், தமிழ்நாட்டில் இருந்த புலவர்கள் எல்லாம் சேர்ந்து அவரை வரவேற்பு கொடுத்தார். இந்த புலவர் தான் நாற்காலியில் உட்கார்ந்துருந்தார். வந்தவர் என்ன பண்ணால், நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படின்னு ஆரம்பித்தார். இந்த புலவர்கள்லாம் இல்லாமல் என்ன செத்தா போயிட்டோம், புதுசாக என்னமோ தமிழ் பேசலாம் இருக்கிறீர்கள் அப்படின்னு முணுமுணுத்தான். இது அவர் காதல வேண்டியிருக்கு. இருக்கிறீர்கள் என்று சொன்னால் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்ற பொருள். இந்த எளிய தமிழ் கூட தெரியாத உங்களிடத்திலே தமிழ் பேச வந்தது என்னுடைய தவறு, நான் வருகிறேன் என்று கிளம்பி விட்டார். பல பேருக்கு தெரியாது இருத்தல் என்று சொன்னால் உட்கார்ந்திருத்தல். எம்பெருமான் நின்ற திருக்கோலம், இருந்த திருக்கோலம், அதாவது வீற்றிருந்த திருக்கோலம் என்று சொல்லுவார்கள், கிடந்த திருக்கோலம், இப்படி கோலங்கள் இருக்கிறார் அல்லவா, இருத்தல் இருத்தி ஈண்டு எண்ணலோடும் இருந்தினன். உட்காரப்பா அப்படின்னு ராமன் சொன்னான். ராமனிடத்திலே இருந்த மரியாதையாலே இந்த குகன் உட்காரவில்லை. அறுத்தினன் தேனும் மீனும் அமுதனுக்கு அமைதாக திருத்தினன் கொடர்ந்தன். நீங்கள் சாப்பிட வேண்டும் என்பதற்காக நான் என்ன சாப்பிடுகிறேனோ அதை உங்களுக்கு நன்றாக பக்குவப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறேன். எம்பெருமானுக்கு திருவாராதனைக்கு நம் மாத்திர என்ன இருக்கோ, என்ன கிடைச்சிருக்கோ அதை எம்பெருமானுக்கு பிரீத்தியா கொடுத்தா போதும். ஆடம்பரமான ஆராதனத்தை எம்பெருமான் விரும்பவே இல்லை. ஒரு பழமோ பூவோ நீ பக்தியோடு செலுத்துவாயானால் அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஒரு அருமையான சுலோகம் உண்டு,
பக்தி செலுத்துறதுக்கு யோகியதை என்ன? முதல் கேட்டார். ஒரு யோகியதையும் இல்லை, பக்தி செலுத்த வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் போதும். வியாசஸ்ய ஆச்சரணம் கிம், வேதனுடைய ஆச்சாரம் என்ன? ஆச்சாரமா? அவன் பக்தி செலுத்தலையா? பக்தி செலுத்துறதுக்கு வயசு காரணமான்னு கேட்டார். துருவசிய வயகா, துருவனுக்கு என்ன வயசு? பிரசலாதனுக்கு என்ன வயசு? நம்மாழ்வாருக்கு என்ன வயசு? ஆகவே பக்தி செலுத்துவதற்கு வயது காரணமாக இருப்பதில்லை. ஒருவேளை படித்தவன் தான் பக்தி செலுத்த வேண்டும் என்று இருந்தால் கஜேந்திரனாகிய யானை எங்கே சென்று படித்தது? எந்த வேதத்தை படித்தது? அது பக்தி செலுத்தவில்லையா? சரி, பணக்காரர்கள் தான் பக்தி செலுத்த வேண்டும் என்று சொன்னால் விதுரன் பக்தி செலுத்தினானா இல்லையா? குசேலன் பக்தி செலுத்தினானா இல்லையா? எம்பெருமான் பணத்தை பார்க்கவில்லை. எம்பெருமான் எதிர்பார்ப்பதெல்லாம் பக்த வத்சலன் அப்படின்னு அவனுக்கு பேரு. பக்தியைத்தான் எதிர்பார்க்கிறான். இந்த பக்திங்கிறதற்கு அதுக்கு தனிய சூத்திரமே எழுதியிருக்கார். நாரத பக்தி சூத்திரம்னு உண்டு. அதாதோ பக்தி வியாக்கியாசியமா, பக்திக்கு நான் விளக்கம் சொல்ல போறேன் கேடு. சாது தஸ்மின் பரம பிரேம ரூபா, எம்பெருமானத்திலே அளவுக்கு அதிகமான அன்பை காட்டுவது பக்தி. பெரியவெல்லாம் திருமாராதனம் பண்ணச்சே கள்ள ஜலவுக்கு வருவலாம். ஏ பிரபோ, வைகுண்டநாதன் நீ எங்கே? சாதாரணமானவன் நான் எங்கே? நான் திருவாராதனம் பண்ணச்சே உன்னை பிரார்த்திக்கிறேன். யாவது ஆத்தியாதனம் மந்திராசனாந்தம் பூஜ்ய சேமையா, நான் ஆராதனம் பண்ற வரையில் தாவது சாநித்தியம் கொடுஷ்வ, என் அப்பனே நீ இங்கேயே இருக்கிறோம்டா அப்படின்னு பிரார்த்திச்ச உடனே வைகுண்டத்தில் இருக்கிற என் அப்பன் இங்கேயிருந்து நம்ம ஆராதனத்தை ஏற்றுக்கிறதுக்காக வந்திருக்காரே. காரணம் என்ன தெரியுமா? அவனிடத்தில் பக்தியை செலுத்தினோம்னா அவனுடைய பக்த வத்சலன்னு பேர். அவனால பக்தி இருக்கிறது அல்லவா, அந்த பக்தியினுடைய உயர்ந்த நிலையில் தான் தேனும் மீனும் கொண்டு வந்திருக்கிறேன். சிறுவுளம் யாது? நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்பதனாலேயே நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் உன்னை வற்புறுத்தப் போவதில்லை. மிகப்பெரிய சம்பிரதாயம். பெரியவர்களுக்கு நாம் ஒன்றை கொடுக்கிறோம், அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. நாம் பக்தியை வெளிக்காட்டுவதற்கு கொடுக்கிறோம். திருவுளம் யாது? திருவாராதனம் பண்ணச்சே ஒரு மந்திரம் உண்டு. நான் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன்டாப்பா, உனக்கு சம்மதமா இருந்தா நீ ஏற்றுக்கோ அப்படின்னு பிரார்த்திக்கிறா. நான் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன், நீ சாப்பிடுவதற்கு கட்டாயப்படுத்த முடியாதான். உனக்கு தவேச்சா வர்த்ததே யதி, உனக்கு விருப்பம் இருந்தா. அவலோகன தானேனா, உன்னுடைய தெருக்கண் பார்வையை செலுத்தி எனக்கு அனுகிரகம் பண்ணு. சம்பிரதாயத்தில் கண்டருளப் பண்ணுதல் அப்படின்னு சொல்லுவார். கண்டருளப் பண்ணுதல்னா நாம் ஒரு வஸ்துவை தயார் பண்ணி எம்பெருமான சன்னிதானத்தை வச்சு எம்பெருமானை பிரார்த்திக்கிறோம். ஏ பிரபோ, நான் ஒரு பதார்த்தம் பண்ணியிருக்கேன்டா, அது என்னுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி பண்ணியிருக்கேன். எனக்கு என்னென்ன பொருள்கள் கிடைக்கிறதோ அதை வச்சுட்டு பண்ணியிருக்கேன். அந்த பொருளை நீ கண்டு அருள், உனது பார்வையை செலுத்தி எனக்கு நீ அருள வேண்டும். ஏன்னா என்னுடைய உடல் அமைப்பு இருக்க ஒரு வேடிக்கையான அமைப்பு, காற்று குழலும் உணவு குழலும் பக்கத்திலே பக்கத்திலே இருக்கின்றன. உணவு குழலிலே போக வேண்டிய உணவு தெரிந்தோ தெரியாமலோ காற்று குரலுக்கு போய்விடுமானால் நம் கதி என்ன? ஆகவே உண்ணும் சோறும் நமனாகலாம், பருவும் தீர்த்தமும் நமனாகலாம் என பரே, உனது பார்வை அந்த அன்னத்தின் மீது விழுந்து விடுமேயானால் அது என்னை வாழ வைக்கும். எனவே நான் வாழ வேண்டும் என்பதற்காக நான் செய்த பதார்த்தம் இருக்கிறது, அதை உன் சன்னிதானத்திலே வைக்கிறேன். நீ கண்டு அருள், நீ பார்த்து
உனது பார்வையை செலுத்தி இந்த அன்னம் இவளை வாழ வைக்க வேண்டும் என்று அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். பெரிய கோயில்களிலே எம்பெருமானுக்கு சந்திரனை பண்ணும் பொழுது திரை சமர்ப்பித்து சந்திரனை பண்ணுகிறார்கள். நிவேதனம் என்று சொல்லுகிறார்கள். நிவேதனம் என்று சொன்னால் கண்டருட பண்ணுதல் என்று எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அல்ல அர்த்தம். அவருக்கு நிவேதனம் என்ற வடமொழி சொல்லுக்கு விண்ணப்பித்தல் என்று அர்த்தம். நாம் எம்பெருமானுக்கு ஒரு வஸ்துவை சமர்ப்பிக்கிறோம், கேசரி சமர்ப்பிக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். இந்த கேசரியை எம்பெருமான் எதிர வைத்து அர்ச்சகர் பிரார்த்திக்கிறார், எம்பெருமானே இந்த அரியவன் நீ கண்டருள வேண்டும் என்று இந்த பதார்த்தத்தை செய்திருக்கிறான். இதிலே அவன் என்னென்ன பொருள்களை எல்லாம் சேர்த்திருக்கிறானோ அவைகள் அவனது வீட்டில் குறைவில்லாமல் இருக்க வேண்டும், அதற்கு நீ அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று எம்பெருமானை பிரார்த்திக்கிறான். எம்பெருமானுக்கு நிவேதனம் பண்ணுவது கூட நாம் எவற்றையெல்லாம் அவனுக்கு சமர்ப்பிக்கிறோம் அவைகள் நிரவதிகமாக நம் மாத்திரை இருக்க வேண்டும் என்ற சுயநலத்தின் அடிப்படையில் தான் பிரார்த்திக்கிறோமே தவிர என் அப்பன் அதிலிருந்து ஒரே ஒரு பருக்கை கூட எடுக்கப் போவதில்லை. இது கந்தருள பண்ணுதல். இந்த ஒரு அனுஷ்டானத்தை வைதிகர்கள் நடைமுறையை வைத்திருக்கின்ற ஒன்றை காற்றிலே இருக்கின்ற எழுத படிக்க தெரியாத ஒரு முரட்டுத்தன்மை இருக்கின்ற ஒருவரிடத்திலே கம்மன் காட்டும் பொழுது அந்த வேடனுடைய பக்தி இருக்கிறதே மிக பெரியது. எம்பெருமான் பார்க்கிறான், ஏ குஹா, நீ கொண்டு வந்த இந்த பொருள்கள் அரியதாம் உழப்ப உள்ளத்து அன்பினால் அமைந்த காதல் தெரிந்தர கொடர்ந்த என்றார். பக்தியை வெளிக்காட்டுவதற்காக இவற்றை நீ சமர்ப்பித்திருக்கிறா என்று பார்க்கும் பொழுது இதனுடைய பெருமை மிகப்பெரியது. சீர்த்தது அன்று ரொம்ப உயர்ந்தது. இது ராமன் சாப்பிடப் போவதில்லை, ராமனுடைய உணவு பழக்கம் அது அல்ல. இருந்தாலும் உணவுக்கு பின்னால் அவன் காட்டுகின்ற பக்தியினுடைய உயர்வு சாப்பிட ஆராதனத்தையே சொல்லுவார். எம்பெருமானுக்கு குழந்தைக்கு சாதம் ஊட்டுவது போல பரிந்து பரிந்து உணவளிக்க வேண்டும். பத்திகை பத்திகை அப்படியே சகரம் உலகம் கொண்டு வந்து பெருமாள் வச்சு கண்டவள பண்றாலே மகா பாவம் வரும். என்ன குழந்தைக்கு நாக்கு உண்டாதா? எம்பெருமான குழந்தைய பாவிக்கிறோம், குழந்தைக்கு அம்மா சாதம் ஊட்டுற மாதிரி ஊட்டுறோம். சாப்பிட பழத்தை துண்டு துண்டா கற்பனை வச்சு அம்சை பண்ணுவார். நாம பழத்தை அப்படியே சாப்பிடுவோம்டா, நாம திருச்சி சாப்பிடணும் இல்லையா? அவரது மாத்திரம் ஆப்பிள அப்படியே ஒதுச்சு ஒரு ஓரத்தை கிள்ளிட்டு கண்டவளை பண்றமே, எல்லா நியாயம் குழந்தை இல்லையாடா அவன். எம்பெருமானை குழந்தையாக பாவித்து ஆராதனம் பண்ணால் எம்பெருமான் திரு உள்ளம் மகிழ்கிறான். பெரியாழ்வார்க்கு என்ன ஏற்றம்? எம்பெருமானை குழந்தையாக அனுபவித்தார். காரணம் என்ன தெரியுமா? குழந்தைக்கு என்ன வேண்டும் என்று கேட்போமே தவிர குழந்தையிடம் நாம் எதையும் கேட்கப் போவதில்லை. எம்பெருமானே, உனக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேனே தவிர உன்னிடத்தை நான் எதையுமே எதிர்பார்க்கவில்லை. உன் அருள் ஒன்று இருந்தால் போதும். இந்த தன்மையை இங்கே உகநடத்தில் வைத்திருக்கிறான். நீ அன்பினால் கொண்டு வந்திருக்கிறாய், தீர்த்ததன்றி உன்றால் என்ன மகிழ்ச்சி ஏற்படுமோ அந்த மகிழ்ச்சி இதை பார்த்த உடனே ஏற்படுகிறது என்று சொல்லி நீ இங்கேயே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, உன்னுடைய இடத்துக்கு செல். உடனே தார்குலாம் நிறத்தான் கூற என்ன ராமன் சொன்ன உடனே காதலன் உணர்த்துவான். காதலன் சொன்னா பக்கன் அர்த்தம், காதல்ன்றது நிறைய அர்த்தம் உண்டு. தப்பான அர்த்தம் உண்டா? ஐயோ பாவங்கள் தவறு தெரியாது. காதல்னா பக்திக்கு காதல்ன்றது உண்டு. காதலன் உணர்த்துவான். ராமா, காற்றிலே உன்னை இப்படி தவக்கோலத்திலே பார்த்தேனே, நான் என்ன செய்திருக்க வேண்டும் தெரியுமா? ராஜாராமனாக பார்க்க வேண்டிய உன்னை தவக்கோலத்திலே பார்த்திருக்கிறேனே என்று என் கண்களை பறித்து கொடுத்திருக்க வேண்டும். உன்னை இப்படி காண நேரிட்டதே என்று நான் வருத்தப்பட்டு என் கண்களை காணிக்கையாக்க இருக்க வேண்டும். ஈகிலா கல்வனே, நான் கண்ணையே கொடுத்திருக்கிறேன்டா, கொடுக்கலையே.
உன்னை வச்சு எப்படி பிரிஞ்சு போக முடியும்? நான் இங்கேயே இருக்கேன், நீ 14 வருஷ காலம் இங்கேயே இருக்கலாம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. தேனுட திணை உண்டாம், 14 வருஷ காலம் தேனையும் மீனையும் கூப்பிட நினைக்கிறியா? நினைக்கவே நினைக்காத, உனக்கு என்ன உணவோ அந்த உணவை கொடுப்பேன். தேவரும் நுகர்வதற்காம் ஊன்றுல, தேவர்களுக்கெல்லாம் நிவேதனம் பண்ணக்கூடிய சிறந்த பழங்கள்லாம் அங்கே இருக்கு. இந்த பழங்களையும் காய்களையும் தான் உனக்கு நான் தினமும் கொண்டு வந்து கொடுப்பேனே தவிர, இந்த மாதிரி தேனையும் மீனும் கொண்டு வந்து உன்னை பயப்படுத்தவே நினைக்கவே நினைக்காத. உன்னுடைய ஆகார நியமம் எனக்கு தெரியாத காரணத்தினால இவைகளை இங்கே கொண்டு வந்தேன். நாளையிலேருந்து உன்னுடைய ஆகார நியமம் கெடாமல் உனக்கு என்ன வேண்டுமோ அது கொண்டு வந்து கொடுப்பேன். காடு இருக்கு, கங்கை இருக்கு, கங்கையில தீர்த்தா மாடலாம், காற்று நீங்க வளர்த்தலாம். உங்களுக்கு பணிவிடு செய்வதற்கு நான் இருக்கேன், 14 ஆண்டுகள் இங்கேயே நீ இருக்கலாம் அப்படின்னு சொன்னான். அடுத்த பாட்டில் தான் ஜாரங்களை காமிக்கிறான். நெறியிலே நெறி வரலேன், காற்றிலே வழி அமைத்து கொடுப்பேன் என்று உரையாடல்கள் எழுதியிருக்கிறார்கள். நான் சொன்னேன், ராமா நெறியிலே நெறி வரலேன், நேற்று எவரையில் என்னுடைய ஆச்சாரம் வேறு, உன்னை பார்த்து விட்ட பிறகு நீ எதை சாப்பிடுகிறாயோ அதைத்தான் நானும் சாப்பிடுவேன், நீ எப்படி வாழ்கிறாயோ அப்படித்தான் நான் சாப்பிடுவேன், உனது நெறி இடை நெறி வரலேன். ஏனென்றால் பகவான் உகக்கும் காரியங்களை செய்வதுதான் பக்தனுக்கு உண்மையான. ஆகவே நீ உகக்கும் காரியங்களை நெறி இடை நெறி வரலேன். நேரிலேன் வருவாமல் காட்டில் தேடி நரியன கடி காயும் நரகமே தரப்படுறேன், நல்ல காய் கிழங்கு தேன் எல்லாம் கொடுப்பேன். ராமா உனக்கு உரையிடம் அமைப்பன், நீ தங்குவதற்கு இடம் கொடுப்பேன். நீ என் உரை எழுதுகிறேன், உனக்கு உரைவிடம் அமைப்பேன். எங்கே தெரியுமா? காட்டிலே அல்ல, என் நெஞ்சிலே உரைவிடம் அமைப்பேன். என் அப்பறே என்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரியக்கூடாதுடா. ஆகையினால உறைவிடம் அமைப்பேன், உனக்கு வேற எங்கே இடம் கொடுக்கல, என்னுடைய நெஞ்சம் இருக்கு பாரு அதுல இடம் கொடுக்கிறேன். ஒரு நொடி வரை உண்மை தெரியல, ஒரு நொடி கூட உன்னை தெரியாம இருக்கணும்னு சொன்னா வெளியில வச்சா தெரியவேண்டி இருக்கும். நெறியிலே நெறி வரலே, பெரியவரெல்லாம் எப்படி வாழ்ந்தாலோ அப்படி வாழ்வேன், உறைவிடம் அமைப்பேன், உன்னை விட்டு பிரிய மாட்டேன் என்று சொன்ன உடனே ராமன் என்ன பதில் சொன்னான் என்பதை ராத்திரி மாதம்